கடையம் பகுதியைச் சேர்ந்த 60 பேர் சுற்றுலாவுக்கு என்று கடந்த வியாழக்கிழமை கிளம்பி கொச்சி குருவாயூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்றுவிட்டு நேற்று அதிகாலை குன்னூர் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். குன்னூர் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பும் போது மாலை சுமார் 6 மணி அளவில் மரப்பாலம் அருகே அவர்கள் பயணித்த வண்டி வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த பேருந்தில் குழந்தைகள் உட்பட 60 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் நேற்று இரவு 8 பேருடைய உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர், மாவட்ட ஆட்சி நிர்வாகம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற தன்னார்வலர்கள் இவர்களெல்லாம் மீண்டும் அங்கே பரிசோதித்து தேடி பார்த்ததில் இன்னொரு உடலும் கண்டெடுக்கப்பட்டு இப்போது 9 பேர் இயற்கை எய்திருக்கிறார். 32 பேர் இந்த குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி சம்பந்தப்பட்ட இந்த மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்களும் நேரடியாக இந்த மருத்துவமனைக்கு வந்து இங்கே மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார்கள். அதன் விளைவாக இந்த மருத்துவமனையில் நேற்று இரவே 14க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த 32 பயணிகளையும் பாதுகாத்து அவர்களுக்கு தக்க சிகிச்சை தக்க நேரத்தில் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு 15 பேர் மிக சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷெல்டரில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தால் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. மல்டி பிராக்சர் போன்ற பல்வேறு அந்த உபாதைகளினால் அந்த 2 பேரை கோவை மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நான் காலையில் கோவை மருத்துவமனையின் தீனை விமான நிலையத்தில் சந்தித்து அவர்கள் பற்றிய விவரம் கேட்டேன். ஒருவர் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்புகளுக்குள்ளாகி இருப்பதாகவும் ஒருவர் நன்றாகவே இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. என்றாலும் 2 பேரும் ஸ்டேபிள் என்கின்ற வகையிலே தான் அங்கே சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. இன்னும் 2 பேர் ஊட்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை முடித்து ஊட்டிக்கு சென்று அந்த 2 பேரை பார்க்க வருகிறோம். பார்த்து முடித்து கோவையில் சிகிச்சை பெறுகிற அந்த 2 பேரையும் பார்க்க வருகிறோம். ஆக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக தலா 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை பொறுத்தவரை அவருடைய லீகல் ஹெயர்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கு ஊரிலேயே சொந்த ஊரிலேயே தருவது என்று முடிவெடுத்து அதை தரவிருக்கிறார்கள். நம்முடைய வருவாய் செயலாளரும் கூட, வருவாய்த்துறையின் செயலாளர் பக்கத்திலே இருந்த காரணத்தினால் அவரும் இந்த சம்பவத்திற்கு விரைந்து வந்து மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதேபோல் படுகாயம் அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் அவர்களுக்கு ஆளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டு அது இப்போது அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டது. சிறுகாயங்கள் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த நிதி உதவியை மாண்புமிகு அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தரும் தந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலுவலர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக 108 ஆம்புலன்ஸின் சேவை பெரிய அளவில் பாராட்டும்படியாக உடனடியாக அங்கிருந்து மீட்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு, குன்னூர் இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கிற தன்னார்வலர்கள் அனைவருமே பெரிய அளவில் நேற்று இரவு முதல் கண்விழித்து மீட்பு பணிகளில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். தனியார் ஆம்புலன்ஸ் சேவையும் இந்த அரசு ஆம்புலன்ஸ் சேவையோடு அவர்களும் இணைந்து பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகைகளில் ஒரு மனிதநேயமிக்க மனிதாபிமானமிக்க நடவடிக்கைகளின் விளைவாக இந்த குன்னூர் பகுதியில் இருக்கிற தன்னார்வலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடும் மருத்துவமனை நிர்வாகத்தோடும் ஒருங்கிணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போது இந்த 32 பேரும் நலமுடன் இருக்கிறார்கள். இவர்கள்
முழுமையான நலம் பெற்றவுடன் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பில் இவர்கள் அனைவரையுமே அவரவருடைய சொந்த ஊருக்கு அதாவது கடையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுங்கள். இப்பொழுது அந்த பிரேத போஸ்ட்மார்டம் என்று சொல்லக்கூடிய அந்த உடற்கூறு முடிவுற்றிருக்கிறது. அந்த 9 பேருடைய உடல்களும் அந்த இறந்தவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் என்று இருக்கிறவர்களையும் நன்றாக இருப்பவர்கள் அவர்களுடனே சேர்த்து அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அந்த 9 உடல்கள் இங்கிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படும். அவங்க உறவினர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே தூரத்தில் இருக்கிறதுனால இவங்களை வந்து திருநெல்வேலிக்கோ அல்லது அங்கே ஏதாவது அரசு சார்பில் அதுதான் இப்போ சொன்னேன். இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. இதில் அந்த ஃப்ராக்சர் அந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ராக்சரோ அந்த மாதிரியான ஒரு இதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏற்கனவே 2 பேர் ஊட்டி மருத்துவமனைக்கும் 2 பேர் இதுக்குமே கோவை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் ஒன்றுமே மிதமான காயம் என்கின்ற வகையில் இருப்பவர்கள் ஒரு 15 பேர் ஷெல்டரில் இருப்பாங்க. இப்போ இவங்க கையிலையும் சொல்லியிருக்கிறோம், மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று இன்று மாலைக்குள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள வந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க போகிறோம். மாவட்ட ஆட்சி நிர்வாகமே அந்த பொறுப்பேற்றிருக்கிறது. இதற்கிடையில் இந்த 32 பேருமே ஒரு பதட்ட நிலையில், தாயை இழந்து மகன், கணவனை இழந்து மனைவி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு மனநல ஆலோசனை வழங்குவது என்பது அவசியம். மனநல ஆலோசனை மையம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் அந்த பணியை அவர்கள், நாமெல்லாம் இங்கிருந்து விலகின உடனே அந்த பணியை அவர்கள் முழுமையாக செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல மனதிடத்தை தர வேண்டும். அது தந்ததுக்கப்புறம் ஊருக்கு அனுப்பினா ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட்டுமே இங்கே அவங்களே எல்லாரையும் இப்போ நம்ம தனித்தனியாக பேசணும். ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பாக டாக்டர்கள் வந்து கவனிச்சுக்கினாங்க, நல்லா பண்ணாங்கன்னு மகிழ்ச்சியோடு அவ்வளோ பெரிய வருத்தத்திலையும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே சிகிச்சையில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, எந்த விதமான கால விரயமும் இல்லை, சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை ஊருக்கு அனுப்புவதிலும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக விரைந்து செய்யும்.